ஒரு வழியாக இறைவன் அருளால் ஜல்லிக்கட்டு மீதான தடை நீங்கியிருக்கிறது. இது வெற்றியின் முதற்படி. இதிலே வருகிற ஜனவரி 31 டெல்லியிலே உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பு என்று ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. இது அடுத்தபடி, இதை பற்றி பேசுகிறேன். அடுத்தபடி, இந்த அறவழி போரிலே அதற்கு துணை நின்று போராடிய படித்த இளைஞர்களுக்கும் பண்பட்ட மாணவர்களுக்கும் பாரம்பரியத்தை காக்க துடித்த உண்மை தமிழ் உணர்வாளர்களுக்கும் பொங்கி எழுந்த பொதுமக்களுக்கும் போராடிய நல்ல தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றி மனமார்ந்த வாழ்த்துக்கள். அம்மா அவர்கள் இருந்த காலத்திலேயே அதிமுகவிலே இருந்த அத்தனை பேருக்கு மத்தியிலே முதல்வர் ஆவதற்கு பன்னீர்செல்வத்துக்குத்தான் ஆண்டவரே கொடுத்தார் வாய்ப்பு. அப்படி இருக்க அம்மா இல்லாத காலத்திலும் அவருக்கே வாய்ப்பா என்று சிலருக்கு வந்திருக்கிறது அங்காளாய்ப்பு. அதன் காரணமாகத்தான் இந்த அறவழி போராட்டத்தின் முடிவிலே முதல்வருக்கு ஏற்பட்டதோ சின்ன சிராய்ப்பு. பாவம் முதல்வர் பன்னீர், உள்ளுக்குள்ளே வடிப்பார் போல் இருக்கிறது கண்ணீர். ஆம், சிலர் அவருக்கு ஏற்படுத்த நினைக்கிறார்கள் கெட்ட பேரு. அதனால் தான் இடையிலே புகுந்து இழுக்க நினைத்திருக்கிறார்கள் தேரு. இல்லையென்றால் இந்த அறவழி போராட்டம் 6 அமைதியாகத்தானே போய்கொண்டிருந்தது? 7 எங்கிருந்து வந்தது தடாலடி மாற்றம்? ஏன் இந்த காவல்துறையின் அடாவடி சீற்றம்? திரைக்கதையை மாற்றியது யார்? திரைக்கு பின்னால் நின்று சூழ்ச்சி செய்தது யார்? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையே கட்டவிழ்க்கும் வன்முறை காட்சிகளை எங்கிருந்து கொண்டு வந்தார்கள்? ஒரு பக்கம் ஒரு இளைஞனை கீழே பிடித்து தள்ளும் காட்சி, வழியில் நின்ற வாகனங்களை கீழே தள்ளி நொறுக்கும் காட்சி, ஆட்டோவுக்கு தீ வைக்கும் காட்சி, குடிசைக்கு தீ வைப்பது போன்ற காட்சி, இது என்ன? சினிமாவா இல்லை நிஜமா? திரைப்பட காட்சியா இல்லை திறம்பட ஆட்சி செய்ய முடியாத ஒரு ஆட்சியா? திறம்பட செயல்பட முடியாத ஒரு ஆட்சியா? இது மக்கள் கேட்கின்ற கேள்வி. நான் கூட கேள்விப்பட்டிருக்கின்றேன், பொதுவாக புயல்தான் கொள்ளுமா மையம்? இப்பொழுது தமிழக அரசுக்குள்ளே புகுந்திருக்கிறதோ ஒரு புதிய அதிகார மையம் என்பதே பலரது ஐயம். அதனால் தான் சொல்லுகின்றேன், உண்மையிலேயே இதற்கு ஒரு சிபிஐயுடைய விசாரணை கமிஷன் வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சட்டசபையில் முதல்வரே சொல்றாரு, அவரே சொல்றாரு, அவருடைய ஆக்சனை மீறி பன்னீர்செல்வம் நிஜம் முதல்வர் என்றால் யார் இடையிலே புகுந்து விளையாடக்கூடிய நிழல் முதல்வர்? இதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த அறவழி போராட்டத்துக்குள்ளே புகுந்து தீயை வைத்து கொளுத்திய அந்த தீய சக்திகள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம நாட்டில் சாதாரண ஏழை குடும்பத்து மாணவன் ராம்குமார் சாவில் மர்மம் இருக்கிறது என்று சொன்னாலும் கேட்பதற்கு நாதி இல்லை. ஏன் சரித்திரம் படைத்த முன்னாள் முதல்வர் அம்மாவுடைய சாவிலே மர்மம் இருக்கிறது என்று சொன்னாலும் அதை கேட்பதற்கு நாதி இல்லை. அதையும் மீறி பலர் கேட்டாலும் அதற்கு நீதி இல்லை. கணம் நீதிபதி, உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி வைத்தியநாதன் அவர்களே, முன்னாள் முதல்வர் அம்மாவுடைய சாவில் இருக்கக்கூடிய மர்மம் குறித்து பல சந்தேகங்களை எழுப்பினார். உடனே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா வெள்ளை அறிக்க வேண்டும் என்றார். அதற்கு பின்னே சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நண்பர் ஸ்டாலின் அவர்களும் வேண்டுமென்றார் வெள்ளை அறிக்கை. ஆனால் இதுவரை அம்மாவுடைய சாவின் இருக்கக்கூடிய மர்மம் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கையும் கொடுக்கவில்லை, வெள்ளரிக்காய் அறிக்கையும் கொடுக்கவில்லை. இதிலே சட்டமன்ற கூட்டத்தொடர் வேறு நடக்கிறது. உண்மையில் இந்த நாட்டில் என்னதான் நடக்குது என ஒண்ணுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரிகிறது, தமிழ்நாட்டிலே தர்மத்தை ஒரே அடியாக உறங்க வைத்துவிட்டு அதர்ம மாட்டம் போடலாம் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும் பின்பு தர்மமே வெல்லும் என்று பாரதம் சொல்லுகின்றது. அந்த பழமொழியின் அடிப்படையில் தான் நல்லோரின் பாதங்கள் செல்கிறது. ஒரு ஆன்மீகவாதியாக ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன், முன்னாள் முதல்வர் அந்த அம்மாவின் ஆத்மா அடையவில்லை சாந்தி, நியாயத்துக்காக குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன் நெஞ்சத்திலே தர்மத்தை ஏந்தி. இவங்க அழைச்சிட்டு வர பார்க்குறாங்க, ராகுல் காந்தி யாரு உங்களுக்கே தெரியும், அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்துட்டு போலாம் ராகுல் காந்தி,
ஏ அம்மாவோட படத்துக்கு முன்னாடி சில படைக்கலாம் 1000 கிலோ பூந்தி, ஆனால் அந்த அடையாது அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி, அடையல அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி.